தான் தொலைக்காட்சி நேயர்களனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஓர் படித்ததும் சுவைத்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இதுவரையும் நாங்கள் நீண்ட நூல்களோடு பேசியிருக்கின்றோம். கவிதைகள், கட்டுரைகள், நாவல்கள், சிறுகதைகள் என்று எமது நூல் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றும் ஓர் புதிய நூலோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தென்னிந்திய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் அறம் என்ற சிறுகதை தொகுப்பு பற்றி இன்று நாங்கள் நோக்க இருக்கின்றோம். உண்மையில் ஜெயமோகன் இந்த காலத்தின் ஒரு முக்கியமான எழுத்தாளர். அவருடைய முதல் சிறுகதையே இந்த அறம் என்ற சிறுகதை. இந்த சிறுகதையோடு தான் அவர் பேசப்பட தொடங்கினார். இந்த பேச்சுக்களின் மத்தியில் இந்த சிறுகதை பற்றிய பார்வை பலருக்கும் அறிந்தவர்கள்தான். இந்த சிறுகதை தொடர்பாக நீங்கள் அறிந்தவர்கள் பலர் இருப்பீர்கள். ஆனாலும் இந்த சிறுகதை அறம் பற்றி எவ்வாறு பேசுகின்றது என்பதை நோக்க வேண்டியுள்ளது. ஜெயமோகன் அவர்கள் சிறுகதை உலகத்தில் அல்லது எழுத்துலகத்தில் பிரவேசிக்க தொடங்குகின்ற போது அறம் பற்றிய உரையாடல்கள் தவிர்க்கப்பட்ட காலம். அந்த சிறுகதையில் தற்கால மனிதர்கள் அல்லது தற்கால சமூகம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அந்த காலப்பகுதியில் நிகழ்கின்ற சம்பவங்களை பேசுகின்ற ஒரு சிறுகதை அமைப்பு அல்லது அந்த காலப்பகுதியில் பேசுகின்ற இலக்கிய அமைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கையில் ஜெயமோகன் திடீரென போதனை ஆசிரியர்கள் போல அறம் பற்றி பேச தொடங்கினார். இது பெரியளவில் எடுபடாது என்று இருந்த காலப்பகுதியில் தான் இவருடைய அறம் என்ற சிறுகதை பல்வேறு வகைகளில் பலரும் பேசுகின்ற சிறுகதைகளாக மாற்றம் பெற்றது. உண்மையில் அக்காலத்தில் நிகழ்ந்த சிறிய சம்பவங்களை தனது சிறுகதைக்குள்ளே புகுத்தி இன்னுமோர் விதமான பார்வையை அவர் மக்களிடம் தந்தார். இந்த சிறுகதையில் இந்த சிறுகதை தொகுப்பு பல சிறுகதைகள் அடக்கிய தொகுப்பு. இதில் வருகின்ற சில சிறுகதைகளை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அந்த சிறுகதை எவ்வாறானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. எனவே இந்த சிறுகதையில் வருகின்ற முதல் இந்த யானை பற்றிய ஒரு கதையை நாங்கள் பார்க்கலாம். அதிலே வருகின்ற அறம், உண்மையில் இந்த சிறுகதை முழுவதும் அறம் என்றால் என்ன என்பதை அவர் எடுத்து விளக்க முற்படுகின்றார். அறம் பற்றிய பேச்சுக்கள் தொடர்பாக அவர் நீண்ட காலமாக உரையாற்றியும் வந்திருக்கின்றார். உண்மையில் அவர் எண்ணத்தில் இருக்கின்ற அறம் வித்தியாசமான ஒரு விதமான அறமாக எங்கள் முன் வைக்கப்படுகிறது. யானை பற்றிய ஒரு கதை ஒன்று இந்த சிறுகதையிலே வருகின்றது. ஒரு விவசாயி தன்னுடைய வயல்களை பாதுகாப்பதற்காக சுற்றி வர மின்சார வேலி அமைக்கின்றார். அந்த மின்சார வேலி சட்டப்படி அமைக்கின்ற போது ஒரு 30 வோல்ட் அளவில் தான் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அதை தாண்டி யானைகள் வருகின்றன என்பதால் பொதுவாக எல்லோருமே, அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருமே 60 வோல்ட் அல்லது 90 வோல்ட் வரை அந்த யானைகளுக்கான வேலியில் நேரடியாக மின்சாரத்தை இணைக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அவ்வாறுதான் ஒரு விவசாயியும் யானைக்கான மின்சாரத்தை இணைத்து விடுகின்றார். இணைக்கின்ற போது நீண்ட காலமாக யானைகள் வருகின்றன. அதை தொட்டு பார்க்கின்ற போது அதிர்வு ஏற்படுகின்றது, திரும்பி சென்று விடுகிறது. இவ்வாறு நீண்ட காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. திடீரென ஒரு யானை ஒன்று, யானை இயல்பாகவே மதிநுட்பமான விலங்கு, அவர் அதை குறிப்பிடுகின்றார். சில உதாரணங்களோடு அந்த யானை எவ்வளவு மதிநுட்பமான விலங்கு என்பதை சிறுகதையில் காட்டுகின்றார். மதிநுட்பமான விலங்கு, அதில் ஒரு யானை நீண்ட காலமாக அதை சந்தித்து அதன் பின்னர் திடீரென ஒரு பெரிய மரம் ஒன்றை முறித்து அந்த மின்சார வேலியின் மேலே போட்டுவிட்டு அதன் மீதாக நடந்து அடுத்த பக்கத்தை கடக்கின்றது. அதன் பின்னால் வருகின்ற யானையும் அதன் மீது கடந்து அடுத்த பக்கத்தை கடக்க முற்படுகின்ற போது அந்த கம்பியிலே பட்டு அந்த யானை மின்சார வேலியில் பட்டு இறந்து விடுகின்றது. இந்த இறப்பு அந்த மின்சார வேலியை அமைத்தவருக்கு பெரிய அமைத்தவருக்கு எதிராக சட்டம் பாய்கிறது. சட்டம் அவரை 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் சிறையில் இருக்க வேண்டிய நிற்பந்தம் ஏற்படுகிறது. அந்த நிற்பந்தத்தின் போது அந்த மனிதன் பொதுவான தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார். யானை இறக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஊரில் உள்ள அனைவருமே இவ்வாறு தான் மின்சாரத்தை பார்த்துகின்றார்கள். நானும் அவ்வாறானதொரு நிலையில் தான் மின்சாரத்தை பார்த்தினேன். இந்த யானை இறக்கும் என்று எனக்கு தெரியாது. யானையை விட மனிதனாகி நான் பெரியவன் என்பது போன்ற கருத்துக்களை, அல்லது யானைக்காக இந்த வருடம் சிறை செல்ல வேண்டியது என்பது மிக கொடூரமான தண்டனை என்பது போன்ற கருத்துக்களை அவர் முன்வைக்கின்றார். இந்த சூழலில் தான் யானை பற்றிய பேச்சும் யானையின் இறப்பு எவ்வாறானது என்பது பற்றியும் பல விவாதங்கள் நடக்கிறது. அந்த விவாதத்துக்குள் இருந்து அவர் அறம் பற்றிய கருத்துக்களை முன்வைக்க முயற்சி செய்கின்றார். முதலில் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த மின்சாரத்தை மக்கள் மத்தியில் பிரபஞ்சமடைய செய்ய வேண்டும், அதே நேரத்திலே இந்த மின்சாரத்தை கொடுத்து அதற்காக ஒரு விலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் அமெரிக்காவின் மக்களை ஒன்றாக அழைத்து
ஒரு ரீட்டா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வயதான யானையை கொண்டு வந்து அந்த யானை மீது மின்சாரத்தை பாய்ச்சுகின்றார். பாய்ச்சி அந்த மின்சாரத்தின் பலத்தை உலகத்திற்கு வெளிக்கொண்டு முடிந்தார், வெளிக்கொண்டு வர முயற்சி செய்கின்றார். உண்மையில் இரண்டு கம்பிகள் ஒரு யானையை கொன்றுவிடும் என்பதை முதல் முதலாக மக்கள் பார்க்கின்றார்கள், அதிர்ச்சி அடைகின்றார்கள். மின்சாரம் பற்றிய ஒரு புரிந்துணர்வு அவர்களுக்கு ஏற்படுகின்றது, மின்சாரம் வாங்கப்படுகின்றது, மின்சாரம் ஒரு பெரிய அளவில் ஒரு முதலீடாக செய்யப்படுகின்றது, அவர் வெற்றி பெற்று விடுகின்றார். அப்போ இந்த யானை இறப்புக்கும் அந்த யானை இறப்புக்கும் இடையில் சிலர் ஒற்றுமை காண முயற்சி செய்கிறார்கள். மின்சாரம் தொடங்குகின்ற போதே யானை இறப்புடன் தான் தொடங்கியது, ஆனால் அதை பற்றி யாருமே கதைக்கவில்லை. இப்போது யானை இறந்தவுடன் ஒரு மனிதனை கொண்டு போய் சிறையில் அடைக்கலாமா என்ற சிக்கல், ஒரு அறச்சிக்கல் தோன்றுகிறது. தோன்றுகின்ற போது இந்த அந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட போது கொல்லப்பட்ட அந்த யானை தொடர்பாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. யானை அது ஒரு வயதான யானை, அந்த யானை எப்படியோ இறக்கும், அது மனித குலத்துக்கு இப்போ ஒரு நன்மையை செய்து இறந்திருக்கின்றது என்று சில பேர் சொல்வர். சில பேர் அது அவ்வாறு அல்ல, மனிதர் இவ்வளவு பெரும் மனிதர்கள் பிழைப்பதற்கு அல்லது மனிதர்கள் நீண்ட காலத்தை அனுபவிப்பதற்கு அல்லது மனிதர்கள் நன்மையை பெறுவதற்கு அந்த யானை ஒரு முதலீடாக ஆக்கப்பட்டுகின்றது, அதனால் அது தப்பில்லை. இன்னும் சிலர் அந்த யானை அந்த அவரால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றது, எனவே விலைக்கு வாங்கப்பட்ட பொருள் ஒன்றின் மீது 100% அவருக்கு உரிமை உண்டு, அது இறந்தால் என்ன இருந்தால் என்ன அது அவருக்கு உரிமை உண்டு, அவ்வாறு தான் அந்த யானை இறந்தது என்று இன்னும் சிலர் குறிப்பிடுகிறார். இவ்வாறு யானை பற்றிய அறச்சிக்கல் நிகழ்கின்ற போது திடீரென இந்த கதை திரும்புகிறது. ஒரு ஒரு தேநீர் கடையிலே இருவர் இருந்து உரையாடுகின்றார்கள். யானை இறப்பு பற்றியும் இந்த தண்டனைகள் பற்றியும் இந்த கதை வருகின்றது. வருகின்ற போது இந்த யானை இறப்பு பற்றிய நியாயங்கள் சொல்லப்படுகின்ற போது முதலில் யானையா இறந்தது என கேட்கின்ற இருவர், பின்னரா அவ்வாறு தானா அப்ப கொன்றாலும் பரவாயில்லை என்பது போல அவர்கள் குரல் தணிந்து கொள்கிறது. தணிந்து கொள்கின்ற போது தணிந்து எல்லாம் முடிந்த பின்னர் டீ குடித்து எழும்புகின்ற போது அதில் இருந்த ஒருவர், என்ன செய்தாலும் இந்த யானை கொல்லப்பட்டது தவறுதான் என்ற ஒரு குரலை எழுப்புகின்றார். இந்த குரல் தான் அறத்தின் குரல் என ஜெயமோகன் வலியுறுத்துகின்றார். உண்மையில் எல்லாம் முடிந்த பின்னும் இல்லை அது தப்புத்தான் என ஒரு மனச்சாட்சிக்கு உறுத்துகின்ற குரல் தான் அறத்தின் குரல். அது யானை என்றாலும் உயிர்தான், மனிதர் என்றாலும் உயிர்தான், உயிருக்கு உயிர் ஈடு கட்ட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அந்த யானை கொல்லப்பட்டது தப்புத்தான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குரல், அறம் சார்ந்து எழுகின்ற குரல், நீதி சார்ந்து பக்கச்சார்பற்று எழுகின்ற குரல், அறத்தின் குரல் என அவர் பதிவு செய்கின்றார். இந்த குரலுக்காகத்தான் இந்த யானை பற்றிய இந்த கதையோடு சேர்த்து அந்த கதையை அவர் முடித்து விடுகின்றார். உண்மையில் ஒரு உயிர் தொடர்பான பிரச்சனை வருகின்ற போது அது சிறிய உயிராயினும் சரி பெரிய உயிராயினும் சரி அல்லது சாதாரண உயிராயினும் சரி, உயிர் என்பது உயிர்தான் என்பது நாங்கள் அறிந்த பெரிய கவிஞர்கள் எல்லாம் சிறிய உயிர்களுக்காக போராடுகின்றவர்கள் தான். எங்களுக்கு தெரிந்த ஆங்கிலேய கவிஞர்கள் வால்ட்மேன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சிறிய குருவிக்காக சிறிய எறும்புக்காக சண்டை செய்பவர்களாக இருக்கிறார்கள். வால்ட்மேனின் மிக பிரபலமான கதை ஒன்று சூரியனோடு சண்டை செய்வதாக அமையும். சூரியன் உதிக்கின்ற போது அந்த பனித்துளி காய்ந்துவிடும், எனவே பனித்துளி காய்ந்தால் அதில் இருக்கின்ற சிறிய பூச்சிகள் இறந்துவிடும், எனவே சூரியனை உதிக்காதே என்று சொல்லி சூரியனோடு சண்டை பிடிக்கின்ற வால்ட்மேனின் கவிதைகளை நாங்கள் ஆங்கில கவிதைகளில் காண முடியும். எனவே இவ்வாறான பகுதிகள் அல்லது பெரும் கவிஞர்கள் அல்லது பெரும் எழுத்தாளர்கள் என அனைவருமே சிறிய உயிர்களுக்காக இறங்குகின்றவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். எனவே உயிர்கள் என்பது அல்லது உயிர் என்பது மதிப்புடையது என்று சொல்லப்படுவதற்காக இந்த யானையின் கதையை அவர் மின்சாரத்தோடு இணைக்கின்றார். மின்சார ஆரம்பத்தையும் தொடக்கத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு அறம் சார்ந்த கேள்வியை எழுப்பி அறத்தை இங்கே கேள்வியாக மாற்றி வைக்கின்றார். இது போலவே இன்னும் சில உதாரணங்களை, நீண்ட உதாரணங்களை அவர் தருகின்றார். ஒவ்வொரு கதைகளில் ஒவ்வொரு விதமான அறம் சார்ந்த தியாகங்களை அவர் எழுப்புகின்றார். இன்னும் ஒரு இடத்திலே ஒரு விவசாயி பற்றிய கதையை அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு விவசாயி ஒருவர் வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வேலை செய்த அவர் தன்னை மறந்து காலை சாப்பாட்டை மறந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். மதிய நேரமாகின்றது. மதிய நேரமும் இவர் சாப்பாட்டுக்கு வரவில்லை என்கின்ற போது மனைவி சாப்பாட்டு பொதியுடன் வயலுக்கு செல்கின்றார். வயலிலே சென்று அந்த சாப்பாட்டு பொதியை அவரிடம் கொடுத்து விட்டு இனி சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் திரும்புகின்றாள். ஆனால் விவசாயி அல்லவா, அவர் தொடர்ச்சியாக தன்னோடு சேர்ந்து அந்த உணவை அவர் உண்ணாமல் தொடர்ச்சியாக வேலையில் ஈடுபடுகின்றார். பாத்தி கட்டுதல், வரம்பு கட்டுதல், நீர் இறைத்தல் என்று அவர் செயற்பட்டு கொண்டே இருக்கின்றார்.
சிறிது நேரத்தின் பின் பயங்கரமான பசி வருகிறது. அவர் எழுந்து சாப்பாட்டுக்காக வருகின்றார். அந்த நேரம் ஒரு நாய் ஒன்று அந்த சாப்பாட்டு பொதியை சாப்பிட்டு கொண்டிருக்கும். அந்த சாப்பிடுகின்ற போது அந்த நாய் சாப்பிடுகின்ற லபக் லபக் என்ற சத்தம் அவர் காதுகளில் ஒலிக்கும். அது பயங்கர பசியில் சாப்பிட்டு கொண்டிருப்பது அவருக்கு தெரியும். திரும்பி பார்ப்பார், அந்த நாய் சாப்பிட்டு கொண்டிருக்கும், அவருக்கும் பயங்கரமான பசி. ஆனால் சாப்பிட்டு போகட்டும் என விட்டு விடுவார். அதனுடைய பசியும் என்னுடைய பசியும் ஒன்றுதான், அது எனக்கு பசிப்பது போலதான் அவருக்கும் பசிக்கிறது. எனவே அது சாப்பிட்டு விட்டால் எனக்கு சாப்பாட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது சாப்பிட்டு விட்டு போகட்டும் என. அந்த நாய் சாப்பிட்டு முடியும் வரைக்கும் சாப்பிடுகின்ற அழகை ரசிக்கின்ற இன்னும் விவசாயியை அவர் இன்னும் ஒரு கதையிலே காட்டுகின்றார். இது அறம் சார்ந்த இன்னும் உலகத்துக்கு எங்களை கொண்டு செல்கின்றது. ஒரு நாய்க்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு விவசாயி எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கின்றார் என்று அந்த கதை போகின்ற போக்கும் அந்த கதை சொல்லப்படுகின்ற முறையும் உண்மையில் திருப்திகரமாக அமைகின்றது. இறுதியில் வந்து அந்த நாய் சாப்பிடுகின்ற அழகை அவர் வர்ணிக்கின்ற போது உண்மையில் உயிரினங்கள் சாப்பிடுகின்ற போது அதை பார்க்கின்ற எங்களுக்கு வருகின்ற திருப்தி எவ்வாறானது என்பது வெளிப்படும். அந்த வெளிப்படுகின்ற போது அந்த திருப்தியை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகின்றது. இந்த உணர்வு ஜெயமோகனின் கதையில் ஓங்கி இருக்கின்ற போது உண்மையில் அந்த கதை வெற்றி பெற்ற கதையாக மாறிவிடுகின்றது. அல்லது அவர் சொல்ல வந்த அறம் எங்களுக்குள்ளே சென்று விடுகின்றது. அந்த அறம் எங்களுக்குள்ளே செல்லுகின்ற போது உண்மையில் அவருடைய எழுத்து வெற்றி பெறுகின்றது என்று நாங்கள் நம்ப முடியும். இவ்வாறு தான் இன்னும் ஒரு கதையை குறிப்பிடுகின்றார். இன்னும் ஒரு கதையிலே ஒரு பஸ் பிரயாணம், மிக நெருக்கமான பஸ் பிரயாணம். அந்த நெருக்கத்துக்குள்ளே பலர் செல்ல முடியாது செல்கிறார்கள். அந்த ஊரிலே இரண்டு பஸ் தான் செல்லும். அதிலே மிக நெருக்கமாக ஆட்கள் செல்வார்கள். யாரும் திரும்ப முடியாது, பேச முடியாது, கதைக்க முடியாது, வியர்வை நாட்டம் என மிக இறுக்கமாக அந்த பயணம் சென்று கொண்டிருக்கும். அந்த பயணத்திலே கண்டக்டர் அவர்களை நெருக்குவதிலும் இறுக்குவதிலும் குறியாக இருப்பார். கொண்டு போய் அடுத்த ஊர்லேயே சேர்க்க வேண்டும். இப்படி சேர்க்கின்ற போது அதே மாதிரி அந்த டிரைவரும் மிக மிக நல்ல மனநிலை இல்லாமல் மிக மோசமான மனநிலையிலே அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்வார். எல்லோரும் பின்னுக்கிருந்து கொடுக்கப்படுகின்ற சத்தங்கள், அவர்கள் செய்கின்ற சத்தி எடுத்தல், அவ்வாறான செயற்பாடுகளால் ஒரு விதமான எரிச்சல் மனநிலையில் அந்த டிரைவரும் சென்று கொண்டிருப்பார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது இடையிலே திடீரென ஒரு பாம்பு ஒன்று அந்த பஸ்ஸுக்கு குறுக்காக செல்லும். மிக மெதுவாக அந்த பாம்பு செல்லும். அவ்வளவு கோபத்துடன் வருகின்ற அந்த டிரைவர் உண்மையில் அந்த பாம்பின் மேலே ஏற்றிக்கொண்டு பஸ்ஸை செல்லுவது என்பது அவருக்கு மிக இயல்பானது, இல்லையென்றால் அது இலகுவானது. அவருடைய கோபத்துக்கும் அந்த மனநிலைக்கும் அவர் அவ்வாறுதான் செய்திருக்க வேண்டும். ஆனால் மிக மெதுவாக செல்லுகின்ற பாம்பு போய் சேரட்டும் என திடீரென அந்த பஸ்ஸை அவர் நிறுத்தி விடுவார். நிறுத்தி ஒரு 15 நிமிடங்கள் அந்த பாம்பு மெதுவாக போகும் வரைக்கும் நின்றுவிட்டு அதன் பின்னர் அவர் அந்த பஸ்ஸை எடுத்து செல்வார். அப்போது பின்னால் இருக்கிற ஒரு சிறிய சிறுவனுக்கு அவர் ஒரு கதையை சொல்வார். பாவம் சாப்பிட்டதோ இல்லையோ, கற்பிணியோ, அல்லது ஏதோ ஒன்றும் விழுங்கிச்சதோ என்னவோ, நடக்க மாட்டாமல் அல்லது செல்ல மாட்டாமல் அது ஊர்ந்து செல்கிறது. கற்பிணி தாயாக அது இருக்கலாம் என்று சொல்லி அதனால் தான் நான் அந்த பஸ்ஸை நிறுத்தினேன் என்று அந்த பின்னால் இருக்கிற சிறுவனிட்டு சொல்லிவிட்டு மீண்டும் பஸ்ஸை எடுத்து செல்லுகின்ற ஒரு காட்சியை தருகின்றார். உண்மையில் ஒரு பாம்புக்காக இறங்குகின்ற அல்லது ஒரு கற்பிணி பாம்பாக இருந்தால் அதை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இறங்குகின்ற ஒரு ஒரு விதமான ஒரு அறம் சார்ந்த டிரைவரை எங்களுக்கு அவர் காட்டுகின்றார். இவ்வாறு இந்த கதையில் வருகின்ற இந்த தொகுப்பிலே, அறம் என்ற தொகுப்பிலே வருகின்ற ஒவ்வொரு சிறுகதைகளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலே வந்து நின்று அறம் சார்ந்த கேள்விகளை எங்களுக்குள்ளே எழுப்புகின்றது. சில இடங்களில் மரணத்தையே அவர் அறமாக தருகின்ற போது ஜெயமோகன் அந்த எழுத்து துறையின் உச்சத்துக்கு செல்வதை பார்க்க முடிகின்றது. மரணத்தை அறமாக பார்க்கின்ற பார்வைகள் தமிழ் சூழலிலே மிக குறைவு. மரணத்தையே அறமாக தருகின்ற இவருடைய அந்த அறம் என்ற சிறுகதை தொகுப்பை நீங்களும் வாசித்து பாருங்கள். உங்களுக்காக இதனை நாங்கள் பரிந்துரைக்கின்றேன். வாசித்து பார்த்து அதன் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஓர் சிறுகதை தொகுப்போடு அல்லது இன்னும் ஓர் நூலோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.